வணக்கம், இது உங்கள் ஆன்லைன் மர தமிழன், நான் உங்கள் பிரபு. ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற கடப்பாக்கம் பீச்சுக்கு வந்தோம். பீச்சை பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் ஆலம்பர கோட்டைன்னு ஒன்று இருக்குன்னாங்க. அந்த கோட்டை உள்ளே தான் நடந்து போயின்னு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் சேதாரமாக இருக்குது. இது வந்து ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையை தான் இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம். ஃபுல்லாக பார்க்கலாம், இதோட வரலாறுலாம் பின்னாடி பார்க்கலாம். வாங்க. அரசாங்கம் வந்து இது வந்து இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, இப்படி வேலை நடத்துன்னு இருக்குது. மறுபடியும் ரீ மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. பீச்சில் நம்மளாம் செஞ்சியில் பார்த்துக்குறோம், அங்கே மலையில் பார்த்துக்குறோம் கோட்டை. பீச்சில் பார்த்திங்களா கோட்டை கட்டியிருக்காங்க. நிறைய சேதாரம் அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா, கடலும் ஆறும் ஒன்றா சேர்ற இடம் அங்கே பாருங்கள். அது கடல், அது ஆறு, இது பக்கத்தில் கோட்டை. இந்த கோட்டை உள்ளே நின்றுருக்கோம். கோட்டை இடிஞ்சு வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு பாடல் சொன்னால், அந்த வின்னர் படத்தில் ஒரு லவ் சாங் வரும், எந்த நோய் தோழியன்னு ஒரு சாங் வரும், அந்த சாங்கை இங்கே தான் பதிவு பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய சாங் பதிவு பண்ணியிருக்காங்க, ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பாக சுற்றி பார்ப்போம் ஜாலியாக. இப்போ வந்து இது மேலே தான் ஏற போகிறோம். இந்த பில்டிங் மேலே ஏறலாம், வாங்க. பில்டிங் மேலே தான் ஏறி நிற்கிறோம். கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த பகுதி என்னவாக இருந்ததோ, ஏன்னா காவலர்கள் இப்படி வந்து நிற்பாங்களோ என்னவோ. ஐயோ கேட்க வந்து போகிறோம், ஏன்னா வெயில் டைமு ஏறா இருக்கா, மைக்கு போட்டுக்க வேண்டாம். பாருங்க, சுற்றி பாருங்க. பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ கீழே போவோம், பொறுமையாக போவோம். கீழே வந்துட்டா அடி நம்மளுக்கு தான். அடி ஒன்றும் பெரிய பெருசாக அடிப்படாது, மணல் தான் இருக்குது. இருந்தாலும் போய் கடையில் ஆறு ஒன்றா சேர்ற இடம் வந்து கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். வாங்க. கீழே வந்தாச்சு, பார்க்கலாம். இருங்க. நீளமான கடற்கரையில், இந்த கடற்கரை தான் நீளமானது. இந்த இரண்டாவது அழகிய கடற்கரையாக இருக்குது. இந்த கடற்கரையில் வந்து பல்வேறுபட்டமான தொழில்கள் வந்து நடைபெறுது. நாம் இப்போ பார்க்குற இடம் வந்து இடக்கை நாடு, கடப்பாக்கம் சைடு. இந்த இது வந்து ஒரு முகத்வாரம். இந்த முகத்வாரம் ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா பல்லுயிர் பெருக்கம் வந்து மிக பெரிய அளவில் இருக்கும். இந்த பல்லுயிர் பெருக்கம் என்பது மனித வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்று. இங்கு வந்து வித்தியாசமான தட்பவெப்ப நிலவும், கடலும் ஆற்று நீரும் கலக்கிற இடம். இது வந்து ஒரு வெய்ய காலத்தில் இந்த பார்மௌத்துன்னு சொல்லுவாங்க, முகத்வாரம் மூடிடும். மழைக்காலங்களில் இது திறக்கும். இது மிக அற்புதமான ஒரு சூழல், அப்பேற்பட்ட சூழலை தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. இந்த கோட்டைக்கு பேர் தான் ஆலம்பர கோட்டை. இது வந்து ஒரு காலத்தில் வணிகத்தலமாக இருந்ததாக வந்து வரலாறு சொல்லுது. இது தமிழக அரசும் மைய அரசினுடைய துல்பர் ஆராய்ச்சி துறையும் தொடர்ந்து இதை கண்காணிக்கிறாங்க. இப்பொழுது தான் முன்னே வந்து புதர் மண்டி கடந்தது. இப்பொழுது பார்க்குறப்ப தான் மிக பெரிய அளவில் புதுப்பொலிவோடு செய்வதற்கான அரசு நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு இந்த நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
இவ்வளோ தண்ணி இருந்தும் நம்மளுக்கு வெயில் தாங்கலை. சரி, பட் இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா ஒன்றும் கோட்டை இருக்குது, சுற்றி பார்ப்போம். நான் வந்தால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும், ஜாலியாக இருக்குது, ஃபீலாக இருக்குது. எதுனாலாம் ஓடி 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 வேலை செஞ்சது. வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி அந்த மாதிரி எங்கன்னா போங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒன்லி ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் பயன்படுற அளவுக்கு ஆகி போச்சு. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஒருத்தனை உயிரை கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் உயிர் போயிருக்கோம், பட்னியாக கஞ்சி குடிச்சின்னு. இன்றைக்கி இது யார் செய்த தவறு என்ன தெரில, ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பாயிருக்கு. இன்றைக்கி நம்மளும் சில விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி பரவாயில்ல, வாங்க இனிமேட்டு இருக்கிறதையாவது கொஞ்சம் காப்பாற்றுருவோமே முடிஞ்ச அளவுக்கு. இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸ் பகுதி, மிகவும் சிதஞ்சு போயிருக்குது. இது வந்து முகலாய பேரரசால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 17 நூற்றாண்டுக்கு இறுதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சில போரில் வந்து இதை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ வெறும் இந்த செங்கல் மட்டும்தான் நிற்கிது, மீதி எல்லாம் சாதாரணமாகிடுச்சுன்னு தொழில் துறை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஈஸியர் பக்கம் கடப்பாக்க பீச் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரபு. வெயில் தாங்கலை, அதனால ரொம்ப டயர்டாகிடுச்சு, எதுவுமே பேச முடியல சரியா. இன்னொரு நாள் இன்னொரு பகுதியில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிரபு.